நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கெயில் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டெட்லேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க எழுபத்தி ஏழு போஸ்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க அதாவது மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பின ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனி வேர்னு இந்தியா இந்தியாவில் எங்கே வேணாலாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான வேக்கன்சி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்றோம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம் அதை கிளிக் பண்ணும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புன்னு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ணணும்னு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வேலை வாய்ப்பு என்ன போஸ்ட் நேம் என்ன எஜிகேஷன் ஒலியூஸ் என்ன ஏஜ் லிமிட் அளவு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது சேல்ரி டீட்டெயில் அளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்ளை பண்ண டேட் அப்போ இதில் நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சீனியர் இன்ஜினியரிங் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெபார்டரி ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் என்ன வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு போஸ்ட்டு என்ன காலிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ BE பி டெக் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்கள அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க போஸ்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலரி ரேட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பாயிரத்துலேருந்து தொடங்கி ரெண்டு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இருநூறுபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறக்கா இல்லைங்க இங்கே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேமு உங்கள் ஓடிபி பாஸ்வேர்டு நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா நியூ யூசர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் நேமு உங்கள் லாஸ்ட் நேமு உங்கள் யூசர் நேமு உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் பாஸ்வேர்டு உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாமே நீங்கள் வந்து கிளியராக சப்மிட் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை க்ளிக் பண்ணுறது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்